ஹாய் ஹாய் எவ்ரி ஒன் நம்ம நம்ம இப்போ பார்க்க 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 போகிறது போகிறது பற்றி போகிறோம் வந்து 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 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டேட்டாக்கு பார்க்க போகிறோம் ஸோ சார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இட் கன்வைஸ் அ விஷுவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவாக இருக்கிறதுக்கு பதில விஷுவலாக நம்ம பார்க்கும் போது ஈஸியா கிராபிகல் ரெப்ரஸன்டேஷனா நம்மளுக்கு கொடுக்கறதா வந்துட்டு சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ சார்ட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு காலம் பார் லைன் பை சார்ட் ஸ்கேட்டர் ஏரியா டவுனட் சார்ட் சர்ஃபேஸ் பபிள் ஸ்டாக் சிலிண்டர் கோன் பிரமேட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரியான டைப்ஸ் நம்மளுக்கு என்ன டைப்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா ஒரு ரிப்போர்ட் வந்து

சோ லெஜண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம டேட்டா வந்து எந்த ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் சோ லெஜண்ட் அடுத்து டேட்டா லேபிள் நம்ம என்ன லேபிள் கொடுக்க போறோம் வேல்யூக்கு என்ன பார் பார் கொடுக்க போறோமா செக்ஷன் கொடுக்க போறோமா இதெல்லாம் வந்து நம்ம வந்து காம்பனன்ஸ் ஆஃப் அ சார்ட் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா கிரியேட்டிங் அ சார்ட் எப்படி ஒரு சிம்பிளா ஒரு சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நேமு ஒரு பர்சனோட மார்க் ஒன் ஒரே ஒரு மார்க் மட்டும் இருக்கு இதுக்கு எப்படி வந்து நான் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுங்க சொல்லி தரேன் எந்த டேட்டா நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் த செல்ஸ் ஃபார் விச் யூ ஒன்ட் டு கிரியேட் அ சார்ட் இந்த இதுக்கு நாம செலக்ட் பண்ணிக்கணும் சோ செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போகணும் இன்சர்ட்ல தான் நம்மளுக்கு சார்ட் இருக்கும் சோ செலக்ட் த செல் அதுக்கு அடுத்து கோ டு இன்சர்ட் இன்சர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இதுல நம்மளுக்கு சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா சோ இந்த சார்ட் ஏரியா தான் நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம் காலம் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன் காலம் அப்படின்னு போனீங்கன்னா இன்சர்ட் காலம் சார்ட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதுக்குள்ள நம்ம போயிட்டு நம்மளுக்கு என்ன காலம் வந்து டைப்ஸ் தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு டைப் தரேன் டூ டி காலம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா எனக்கு ஒரு காலம் சார்ட் வந்து எனக்கு வந்துருச்சு சோ ரமேஷ் வந்து பிப்டி ஃபைவ் மார்க்ஸ் சுரேஷ் தேர்ட்டி ஃபைவ் அடுத்து பிரீத்தி நைன்டி ஒன் நித்யா நைன்டி ஒன் இந்த மாதிரி வந்து மார்க்ஸ் வந்து ஈக்குவலா வந்து வந்துருச்சு சோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சார்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் சோ நம்மளுக்கு வந்து டேட்டாவா இருந்தது வந்து நம்ம கிட்ட வந்து சார்ட்டா வந்து நம்ம கையில வந்து வந்துருச்சு இப்போ அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா இந்த சார்ட்டுக்கு எப்படி ஹெட்டிங் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க போறேன் நார்மலா ஒரு சார்ட் வந்து இப்படி இருக்க கூடாது அதுக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரேன் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சார்ட் வந்துருச்சா இந்த சார்ட்ல உங்களுக்கு டிசைன் சார்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் சார்ட் கிரியேட் பண்ணுன்னே சார்ட் டூல்ஸ் வந்துடும் இந்த சார்ட் டூல்ஸ்ல டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த டிசைன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இதுல வந்துட்டு சார்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும் சோ சார்ட் லே அவுட் அப்படிங்கறதுல வச்சுதான் நம்ம இப்ப பாக்க போறோம் சோ சார்ட் லே அவுட் நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன லே அவுட் வேணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இருக்கும்

ஸோ எனக்கு அபவ் த சார்ட் வரணும் இந்த இடத்துல ஏற்கனவே டைட்டில் இருக்கு ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள்குள்ள இந்த சார்ட் குள்ள வந்துட்டு ஐ ஒன்ட் டு கிளிக் த டைட்டில் சார்ட் டைட்டில் நான் கிளிக் பண்ணணும் சார்ட் டைட்டில் நான் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன தேவையோ நான் வந்து மாத்திக்கலாம் மார்க்ஸ் அப்படின்னு மட்டும் கூட நான் கொடுத்துக்கலாம் மார்க் ஒன் கூட நான் கொடுக்க வேண்டியதுல மார்க்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலாம் சோ இது மாதிரி செலக்ட் பண்ண ஓகே இப்போ வந்து எனக்கு டைட்டில் வந்துருச்சு இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா ஸோ இந்த எனக்கு நான் என்ன கொடுக்கணும் மார்க்ஸ் கொடுக்கணும் இங்க கீழே வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரணும் அதை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தான் வந்துட்டு லே அவுட்ல சாட் டூல்ஸ்ல லே ஆக்சஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சார்ட் டூல்ஸ்ல லே அவுட்ல ஆக்சஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹரிசோன்டலா நம்ம என்ன கொடுக்கப் போறோம் பிரைமரி வேர்டிக்கலா நம்ம எப்படி கொடுக்க போறோம்ங்கிறது வரும் சோ ஹரிசோன்டல் அப்படின்னா இப்படி நேரா இருக்கிறது தான் ஹரிசோன்டல் சோ கொடுக்க போறோமா இல்லையாங்கிறது முக்கியம் சோ நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா டிஸ்பிளே ஆகாது ஹரிசோன்டல் ஆக்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது ஆனா நம்ம கொடுக்க போறோம் சோ டைட்டில் பிலோ ஆக்சஸ் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன் நான் செலக்ட் பண்ணுங்க பாத்தீங்களா ஆக்சஸ் டைட்டில் வந்துருச்சு ஹரிசோன்டல் ஆக்சஸ் வந்துருச்சு சோ இங்க நான் வச்சிட்டு வந்துட்டு நான் என்ன டைப் பண்ண போறேன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் டிஸ்ப்ளே ஆயிருக்கு சோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படினு சொல்லி டைப் பண்றேன் சோ டைப் பண்ணிட்டேன் ஐ கிவிங் ஓகே நான் பிரஸ் பண்ணிட்டேன் அவுட் சைடு லைன் வந்து நான் பிரஸ் பண்ணிட்டேன் சோ எனக்கு எக்ஸ் ஆக்சஸ் வந்து எனக்கு வந்திருச்சு ஹாரிசான்டல் ஆக்சஸ் வந்து எனக்கு வந்திருச்சு இப்போ நான் என்ன அடுத்து பார்க்கணும் வெர்டிகல் ஆக்சஸ் இந்த சைடு வந்து இதே மாதிரி வந்து எனக்கு ஆக்சஸ் இருக்கணும் சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா ஐ அம் கிளிக்கிங் அகைன் ஆக்சஸ் சைடுல கிளிக் பண்ணிட்டு வேர்டிகல் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்கா சோ வேர்டிகல் ஆக்சஸ் வந்து நான் கிளிக் பண்றேன் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து எனக்கு வேர்டிகல் ஆக்சஸ்ல எனக்கு சைட்ல எந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகணுங்கிறது காமிக்கிறாங்க பாத்தீங்களா சோ என்னோட டைட்டில் வந்து ரொட்டேட்டட் டைட்டில் இல்ல வேர்டிகல் டைட்டில் நான் வேர்டிகல் டைட்டில் கொடுக்குறேன் சி வேர்டிகல் டைட்டில் இப்படி வந்துடும் அதே இது ரொட்டேட்டட் டைட்டில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பாத்தீங்களா ஆக்சஸ் டைட்டில் இப்படி வந்துருச்சு சோ ரொட்டேட்டட் டைட்டில் நான் என்ன கொடுக்கணும் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் தானே இந்த சைடு இருக்கிறது ஹண்ட்ரட் கே இதுதான் வந்துட்டு மார்க்ஸ் இதுதான் வந்துட்டு நார்மலா வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸ் ஆக்சஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு அடுத்து இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா மார்க் இப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லெஜெண்ட் இதுதான் என்ன சொல்லுவாங்க லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதே மாதிரி லே அவுட்லயே தான் லெஜெண்ட் இருக்கும் இந்த பாத்தீங்களா லெஜெண்ட் இருக்கா சோ இந்த

வந்துட்டு சார்ட் டைட்டில் ஆக்சஸ் டைட்டில் லெஜண்ட் வந்து அடுத்து டேட்டா லேபிள் எப்படி இன்சர்ட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரமேஷ் வந்து பிப்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனா நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி பாக்குறதுக்கு வந்து இதுல கஷ்டமா இருக்கும் அப்போ நம்மளுக்கு இந்த இந்த பார் மேலி ஃபைவ் அப்படின்னு சொல்லி வர்றது வந்துட்டு டேட்டா லேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இந்த டேட்டா லேபிள் வந்து எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் திருப்பி சார்ட்ல சார்ட் டூல்ஸ்ல லேஅவுட்ல டேட்டா லேபிள் இருக்கா அதை செலக்ட் பண்ணணும் சோ அந்த லேட்ல நிறைய ஆப்ஷன் உண்டு சென்டர்ல குடுக்கணுமா இன்சைட்ல குடுக்கணுமா அவுட் சைட்ல குடுக்கணுமா உண்டு நான் அவுட் சைட் கொடுக்குறேன் பாருங்க அவுட் சைட் என்னன்னு கொடுத்தா வெளியில வந்துடும் அந்த பாருக்கு வெளியில வந்துருச்சு பாத்தீங்கன்னா நம்பர்ஸா சோ எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அது வெளியில டிஸ்பிளே ஆயிரும் சோ ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப இருக்கும் ஒரு சார்ட் மூலயமா நம்ம வந்து மார்க் டிசைட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும் சோ இதுதான் வந்துட்டு டேட்டா லேபிள் அப்படிங்கிறது அடுத்து டேட்டா டேபிள் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு காமிக்க போறேன் சோ டேட்டா டேபிள் அப்படிங்கிறது என்னன்னா சார்ட் டூல்ஸ்ல லே டேட்டா டேபிள் அப்படின்னு இருக்கா கீழே அந்த நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் அண்ட் மார்க் ஈஸியா டிஸ்ப்ளே ஆயிரும் இங்க பாத்தீங்களா ஷோ டேட்டா டேபிள் இருக்கா டேட்டா டேபிள்குள்ள ஷோ டேட்டா டேபிள் கொடுத்தீங்கன்னா சி அழகா அந்த டேபிளே வந்து கீழே டிஸ்ப்ளே ஆயிரும் அதான் டேட்டா டேபிள் உன்னோட டேட்டாவோட டேபிள் வந்து உங்க சார்ட்டுக்கு கீழே டிஸ்பிளே தான் வந்துட்டு டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இப்படிதான் வந்துட்டு நம்மளால வந்து ஈஸியா வந்து ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் சோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா ரொம்ப பேசிக் ஸ்டெப்ஸ் பார்த்தோம் எப்படி வந்து ஒரு சார்ட்டுக்கு வந்து லேபிள் போடுறது லே அவுட்ல போயிட்டு டைட்டில் ஆக்சஸ் டைட்டில் எப்படி லெஜெண்ட் டேட்டா லேபிள் எப்படி நம்ம பார்த்தோம் கொஞ்சம் என்ன பார்க்க போறோம்னா இது எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கலாம் சோ இப்ப நார்மலா இப்ப நம்ம எல்லாம் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து சார்ட் போடணும் எக்ஸெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு சோ எப்படி வந்து கொஸ்டினரில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி வந்து டெமோராபிக் ப்ரொஃபைலுக்கு வந்து சார்ட் போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம் டூ பிப்டி ரெஸ்பாண்ட்ஸ் கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ் நீங்க கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் சார்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும் ஏஜ் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஏஜோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணுமே தவிர்த்து டோட்டல் ரெஸ்பான்டன்ஸாக நம்ம செலக்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா டோட்டல் ரெஸ்பான்டன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணால் அது அடிஷ்னலாக ஒரு சிலிண்டர் ஆகிரும் ஸோ அது நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு என்ன டேட்டா வந்து நம்மளுக்கு சார்ட்டாக தேவையோ அந்த டேட்டா மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்பான்டன்ஸ் வச்சு நான் வந்து சார்ட் பண்ண அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் இருந்தாலும் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சோ நான் செலக்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்களா ஏஜும் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் சார்ட் போட போறேங்கறனால இந்த ரெண்டு தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அதுவுமே டோட்டல நான் செலக்ட் பண்ணல விட்டுட்டேன் அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் மூணு பேர் இருக்காங்க இந்த டேட்டா மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட்ல போயிட்டு சார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா இந்த சார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் குள்ள நிறைய டைப்ஸ் உண்டு சோ இங்க பாத்தீங்களா சிலிண்டர் அப்படின்னு சொல்லி வருதா டூ டி காலம் த்ரீ டி காலம் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி வருதா சோ எனக்கு வந்து சிலிண்டிரிக்கல் ஷேப் எனக்கு தேவைன்னா நான் சிலிண்டிரிக்கல் ஷேப்ல வச்சுக்கலாம் பிரமிட் ஷேப்ல தேவைன்னா பிரமிட் ஷேப்ல வச்சுக்கலாம் கோன்னா கோன் ஷேப்ல வச்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சிலிண்டர் ஷேப் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் கிளிக்கிங் ஆன் சிலிண்டர் பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சிலிண்டர் ஷேப்ல வந்து எனக்கு என்னோட டேட்டா வந்து வந்துருச்சு இதுல பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி இயர்ஸ் நீங்க சைட்ல டைப் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருச்சு ஆனா இது வந்து எனக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டைட்டில் ஆட் பண்ண போறோம் சோ இந்த இடத்துல நான் லே அவுட்ல போயிட்டு சார்ட் டைட்டில் இருக்கா ஏற்கனவே சார்ட் டைட்டில் இங்க இருக்கு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் கிடையாது என்னது ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் சோ ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் நான் டைப் பண்றேன் சோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நான் என்ன பண்ணனும் எக்ஸ் ஆக்சஸும் واي ஆக்சஸும் நான் இன்செர்ட் பண்ணனும் சோ சார்ட் டைட்டில் முடிஞ்சிருச்சு அடுத்து ஆக்சஸ் டைட்டில் ஆக்சஸ் டைட்டல்ல ஹரிசோண்டல் டைட்டில் ஹரிசோண்டல் டைட்டலை நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போறேன் கீழே சோ இது என்னது பா இது இந்த இடத்துல வந்துட்டு ஏஜ் ஏஜ் ஆஃப் தி ரெஸ்பான்டன்ஸ் ஏஜ் தான எக்ஸ் ஆக்சஸ்ல கொடுத்துருकाங்க சோ ஏஜ் ஆஃப் தி ரெஸ்பான்டன்ஸ் ஓகே அடுத்து என்ன பண்ணனும் y ஆக்சஸ் வெர்டிகல் ஆக்சஸ் பண்ணனும் சோ அதே மாதிரி ஆக்சஸ் டைட்டல்ல வெர்டிகல் ஆக்சஸ்க்குல போய் டெ டைட்டில் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனா என்னது நம்பர் ஆஃப் ரெஸ்பான்டன்ட்ஸ் இந்த சைடு هنا 250 ரெஸ்பான்டன்ட்ஸ் தான இருக்காங்க சோ நம்பர் ஆஃப் ரெஸ்பான்டன்ஸ் அப்படிங்கறத நாம டைப் பண்ணிரலாம் சோ ஈஸியா வந்து நம்மால வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சோ ரெடி பண்ணிட்டு நம்ம டேட்டா லேபிள் கொடுக்கலாமா டேட்டா லேபிள் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம் லெஜெண்ட் ஏற்கனவே காமிக்கணும் பாத்தீங்களா மேல வந்து காமிச்சிருச்சு பாத்தீங்களா என்னோட டேட்டா லேபிள் சோ ஆட்டோமேட்டிக்கா பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ்ல வந்து நைன்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி வந்து எயிட்டி ஒன் ரெஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க தேர்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி இயர்ஸ்ல தேர்ட்டி எய்ட் சொல்லி நல்லா ஈஸியா வந்து டேட்டா லேபிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அடுத்து நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு மாடிஃபை த சார்ட்ட இன்னும் கொஞ்சம் எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சோ இங்க வந்து எனக்கு இந்த லைன்ஸ் இருக்கா இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிரிட் லைன்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவோம் இந்த பாத்தீங்களா கிரிட் லைன்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவோம் கிரிட் லைன்ஸ் வேண்டாம் அப்படினா நம்ம இந்த நன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா கிரிட் லைன்ஸ் போய்டும் சோ கிரிட் லைன்ஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன பண்ணனும் லேアウトல போய்ட்டு கிரிட் லைன்ஸ்ல போய்ட்டு பிரைமரி கிரிட் லைன் வேர்டிகல் கிரிட் லைன் ஹாரிசான்டல் கிரிட் லைன் ரெண்டு கிரிட் லைன் இருக்கும் பிரைமரியில அதை வந்து நம்ம நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரிட் லைன்ஸ் வந்து போயிரும் சோ நம்மளோட சார்ட் வந்து நீட்டா பேக்ரவுண்ட் எம்டியா நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இப்போ இந்த சார்ட்ல நம்ம கிரிட் லைன்ஸ் வந்து எடுத்து விட்டுட்டோம் அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு சார்ட்டை நம்ம வந்து ஃபார்மேட் பண்றது கலர்ஃபுல் ஆகுறது அப்படின்னு சொல்லிதான் பாக்க போறோம் சோ ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் போகலாம் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு இந்த ஸ்டா சார்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அந்த சார்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நம்மளால ஈஸியா செலக்ட் பண்ணிக்க முடியும் பாத்தீங்களா இப்போ அந்த எனக்கு இந்த கலர் வேணும்னா சி என்னோட சார்ட் ஸ்டைல் வச்சு நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ என்னால் இப்போ எனக்கு ப்ளாக் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சார்ட் ஸ்டைல் பார்த்தோம் அந்த வந்துட்டு எப்படி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேடியன்ட் இஃபெக்ட்லாம் எப்படி சொல்லி பாக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கோமா இந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணா என்னோட எல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸும் செலக்ட் ஆயிருச்சு பாருங்க அந்த டேட்டாவோட எல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸும் செலக்ட் ஆயிருச்சு வந்து நான் கிரேடியன்ட் இஃபெக்ட் கொடுக்கணும்னா ஷேப் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா

சோ ஃபார்மன் டேட்டா சீரீஸ்ல போயிட்டு இப்ப ப்ரெசன்ட் கலர் நம்மளுக்கு பர்பிள் இருக்கு இங்க காமிக்குது எனக்கு வந்து வந்து அவங்க வச்சிருப்பாங்க சில கலர்ஸ் தான் இப்ப எனக்கு நான் இந்த ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்னா நான் இந்த ஓஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்றேன் சி செலக்ட் பண்ணிட்டா எனக்கு இங்க கலர் மாறிடுச்சு பாத்தீங்களா மாறிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆட்டோமேட்டிக்கா என்னோட சார்ட்ல கலர் மாறிடும் சி என்னோட சார்ட்ல கிரேடியன்ட் இஃபெக்ட்ல என்னோட சார்ட் கலர் மாறிடுது இப்ப என்னால என் சார்ட்டை வந்து ஈஸியா வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும் ஸோ தான் வந்துட்டு சார்ட் வந்து நம்மளால வந்துட்டு கிரேடியன்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியும் ஸோ இப்படி இல்லைனா நம்மளால பிளைனாவும் நம்ம கொடுக்கலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்டே இல்லாமே நான் கொடுக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஃபார்மேட் ஸ்டைல்ஸ்ல சார்ட் ஸ்டைல்ஸ் நம்மளால மாற்ற முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் நார்மலா சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம் அடுத்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சார்ட்ல எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்மேட்ல கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பை சார்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் சோ இப்போ நான் பை சார்ட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு எப்படி பை சார்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் தான் பை சார்ட்டுக்கு ஒரு டேட்டா எடுத்து வச்சேன் அகெயின் ஜெண்டர் ரெஸ்பாண்டன்ஸ் ஒரு கொஸ்டினர்ல இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் இந்த டேட்டா வந்து நான் பை சார்ட்ல போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும் சார்ட்ல எப்படி கிரியேட் பண்ணுங்கறத நம்ம பாக்க போறோம் சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்ப என்ன டேட்டாவுக்கு வந்து நம்ம வந்து சார்ட் போட போறோமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கணும் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் தான் நம்ம சார்ட் போட போறோம் சோ அதே டூ பிப்டி ரெஸ்பாண்ட்ஸ் தான் மேல செலக்ட் பண்ணிக்கணும் ஃபீமேல செலக்ட் பண்ணிக்கணும் டோட்டலா நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது டோட்டல் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஒரு தனியாக ஒரு சார்ட்ல வந்துரும்

இந்த டேட்டா வந்து இது என்னன்னே எனக்கு தெரியாம இருக்கு சோ ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா லெஜெண்ட்ல குடுத்திருக்காங்களா மேல்லாம் ப்ளூ கலர் ஃபீமேல்லாம் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலர் கொடுத்திருக்காங்க இதை நம்மளால மாத்திக்க முடியும் சோ டிசைன் அப்படிங்கறதுல வந்து சார்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் உங்களால உங்களுக்கு என்ன சார்ட் ஸ்டைல்ஸ் வேணுமோ அந்த சார்ட் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஒரே கலர் தான் வேணும் நான் கொஞ்சம் தான் மாத்தணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம் லைட் கிரீன் வந்து ஃபீமேல தி கிரீன் வந்து மேல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டப்படி அண்ட் லே அவுட் போகணும் இந்த லே அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்னைக்குமே சோ லே அவுட்ல போய் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம என்ன டைப் பண்ணனும் யூ ஒன்ட் டு டைப் ஜெண்டா ஏன்னா நம்ம ஜெண்டர் தானே நம்ம வந்து குடுக்கறோம் சோ அந்த ஜெண்டர் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துடணும் கொடுத்துட்டு சார்ட் டைட்டில் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் டைட்டில் இந்த இடத்துல இருக்காது பாத்தீங்களா ஏன் ஆக்சஸ் டைட்டில் இருக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஒய் அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா பை சார்ட் வந்து ரவுண்டா இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில இருக்கும் சோ அதனால ஆக்சஸ் சார்ட் வந்து இங்க வந்து கிடையாது ஆக்சஸ் டைட்டில் வந்து இங்க கிடையாது அடுத்து நம்மளுக்கு லெஜெண்ட் லெஜெண்ட் தான் ரொம்ப இங்க முக்கியமான ஒண்ணு மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு இருக்கா சோ இந்த லெஜெண்ட் வந்து டாப்ல இருந்துச்சுன்னா பாத்தீங்களா மேல் அண்ட் ஃபீமேல் டாப்ல வந்துருச்சு அதே இது லெஜெண்ட் வந்து நான் ஷோ அட் த பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி வந்துடும் சோ எப்படி லெஃப்ட்ல கொடுத்தேன்னா பாத்தீங்களா லெஃப்ட்ல வந்துருச்சு நான் டாப்ல குடுக்குறேன் இதுக்கு தான் லெஜண்ட்னு அர்த்தம் எந்த மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அடுத்து மெயினா டேட்டா லேபிள் சோ டேட்டா லேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஏன்னா இந்த இடத்துல லேபிள் இல்லாம நம்மளுக்கு வந்து என்ன பெர்சன்டேஜ் எதுவுமே தெரியாது டேட்டா சென்டர்ல இருக்கணுமா அவுட் சைட்ல இருக்கணுமான்னு கேக்குறாங்க நான் இப்ப சென்டர் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாத்தீங்களா சென்டர்னு கொடுத்தா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பீமேல் எயிட்டி ஃபோர் மேல் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சா சோ இதுதான் வந்துட்டு டேட்டா லேபிள் இப்படிதான் நம்மளால வந்து ஈஸியா வந்து ஒரு பை சார்ட் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் சோ இந்த பை சாட்டையுமே நம்மளால ஈஸியா வந்து கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இஷ்டப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ அதுல ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நம்ம வந்து கலர் ஃபில்ல யூஸ் பண்ணி நம்ம அவுட் சைட் பார்டர் இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இந்த சார்ட்டுக்கு வேணும்னா அந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சி கலர்ஸ் எல்லாம் மாத்தி காமிக்கிறதா எம்போஸ்டா காமிக்கிறதா சோ இந்த மாதிரி வந்து நம்மளால கலர்ஸ் மாத்திக்க முடியும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஷேப் ஃபில்ல போயிட்டு கிரேடியண்ட்ல போயிட்டு டெக்சர்ஸ் எல்லாமே ஈஸியா வந்து நம்மளால மாத்திக்க முடியும் கிரேடியன் ஃபில் போயிட்டு டெக்ஸ்சர்ஸ் பாத்தீங்களா ஆனால் இந்த சார்ட் ஃபில்ல இப்படி நீங்க டெக்ஸ்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிக்க முடியாது ஸோ அதனாலதான் டிஃபரென்சியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன்ல அழகழகா டிஃபரென்சியேட் பண்ணி நம்மளால காமிக்க முடியும் வந்துட்டு ஒரு பைச்சாட் நம்மளால இன்சர்ட் பண்ணி அந்த சார்ட்டுக்கு நம்மளால ஃபார்மேட் பண்ண முடியும் சென்ஸ் கலர் எம்போஸ்டா குடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே நம்மளால ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும் சோ இப்ப நான் உங்களுக்கு என்ன என்னன்னு காமிக்க போறேன் அப்படின்னா இந்த உள்ளக்குள்ள வந்து நம்ம லெஜெண்ட் கொடுத்திருந்தோம்ல இந்த லெஜெண்ட் வந்து மேல கொடுத்துட்டோம் இந்த ஆக்சஸ் வந்து நம்ம உள்ள கொடுத்திருந்தோம் சோ அத நான் லே அவுட்ல போயிட்டு என்ன குடுக்க போறேன்னா டேட்டா லேபிள வெளில குடுக்க போறேன் அவுட் சைட் எண்ட் அப்படின்னு சொல்லி போறேன் பாத்தீங்களா அவுட் வெளியில காமிச்சிருச்சு நம்மளால வந்து ஈஸியா வந்து நம்மளோட கம்ஃபர்ட்னஸ்க்கு மாத்திக்க முடியும் சென்டர்ல குடுக்கலாம் இந்த மாதிரி பெஸ்ட் ஃபிட்னா வந்து கரெக்டா அந்த எண்ட்ல வந்து நிக்கும் சோ இப்படி வந்து நம்ம எதுக்குனால வந்து நம்ம நல்லா டிஃபரண்ட் சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும் அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெண்ட் எப்படி வந்து போடுறது ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்றது அப்படிங்கறது ஒரு டேட்டா வச்சு ட்ரெண்ட் சார்ட் வந்து இப்ப எப்படி பாக்குறது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது இந்த டேட்டாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் எனக்கு வந்து ஒரு டாலரோட ருபி ரேட் வந்து இப்ப எனக்கு இருக்கு இதுல வந்து நான் ட்ரெண்டா தான் காமிக்க முடியும் எப்படி ஏறி இருக்கு இறங்கியிருக்கா சோ இந்த மாதிரி நான் தான் காமிக்க முடியும் சோ இது வந்து எப்படி வந்து நம்ம சார்ட்ல காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாக்க போறோம் சோ நான் வந்து செலக்ட் பண்றேன்

ஃபிலேட் ஆகிட்டே இருக்கு கூடிக்கிட்டே இருக்கு பாருங்க ஒரு டாலருக்கு முதல் ஜான்வரில செவன்டி ஒன் ருபீஸ் இருந்துச்சு மேல வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கு சோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் மூலியமா பாத்துக்கலாம் இதுவுமே நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல தேவையோ நம்ம அந்த மாதிரி வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம் சோ இந்த சீரியஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளால சீரியஸ் இதையும் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் ரைட் சோ நான் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பையும் போல நம்ம என்ன பண்ணும் சார்ட் டூல்ஸ்ல லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் நம்ம போய் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் சோ லே அவுட்ல போயிட்டு சார்ட்டுக்கு முதல்ல டைட்டில் கொடுக்கணும் சோ டைட்டில் வந்து அபவ் த சார்ட் கொடுத்துட்டா பாத்தீங்களா இதுல சார்ட் டைட்டில் இல்லாம இருந்துச்சா சோ சார்ட் டைட்டில் என்னது ருபி விசஸ் டாலர் சோ நம்ம அதை கொடுக்கணும் ருபி விசஸ் டாலர் சோ இதான் நம்ம கொடுக்க போறோம் சோ இந்த ருபி விசஸ் டாலர் அப்படிங்கறத கொடுத்துட்டு அதான் இந்த சேஞ்சிங் ட்ரெண்டோட ஹெட்டிங் அடுத்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் கொடுக்க போறோம் சோ ஹரிசோன்டல் நம்ம என்ன கொடுக்க போறோம் மந்த் சாரி மந்த் அடுத்து வெர்டிகல் ஆக்சிஸ் ஆக்சிஸ் டைட்டில் வெர்டிகல் ஆக்சிஸ்ல நம்ம என்ன கொடுக்க போறோம் அமௌண்ட் ஏன்னா எவ்வளவு அந்த அமௌண்ட் பிளக்சுவேட் ஆயிருக்கு சோ அமௌண்ட் இதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் அதாவது ஹரிசோன்டல் ஆக்சிஸ்லயும் வெர்டிகல் ஆக்சிஸ்லயும் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து லெஜெண்ட் சோ லெஜெண்ட் மேல இருக்க போதா எந்த மாதிரி சைட்ல இருக்க போதா லெஃப்ட்ல காமிக்க போறோமாங்கிறது நம்ம இந்த இடத்துல லெஜெண்டுங்கிறது வந்துருச்சு சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்மளால ஃபாண்ட் எதுனாலும் நம்ம மாத்திக்கலாம் இப்ப கேலிபிரில இருக்குன்னா நம்மளோட ஃபாண்ட் என்னனால நம்ம வந்து ஈஸியா வந்து ஏரியல் பிளாக் இந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம் லெஜெண்டோட கலர் மாத்தணும்னாலும் ஐ கேன் சேஞ்ச் நம்ம டைப் பண்றதை மாத்தணும்னாலும் நான் வந்து ஈஸியா வந்து பார்டர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எதுனாலும் நம்ம மாத்திக்கலாம் சோ இதுதான் வந்துட்டு லெஜெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன் ருபீஸ்க்கு இப்ப நான் இந்த கிரிட் லைன்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணலாம் சாரி கிரிட் லைன்ஸ் போயிட்டு பிரைமரி ஹரிசான்டல் கிரிட் லைன்ல நன் கொடுத்துட்டா பாத்தீங்களா ஹரிசான்டல் கிரிட் லைனா இப்படி போறது சோ அந்த அந்த கிரிட் லைன்ல வந்து நான் நன் கொடுத்துட்டேன் ஆட்டோமேட்டிக்கா என்னோட கிரிட் லைன் வந்து வெளியில போயிடுச்சு சோ இப்படிதான் வந்து என்னால ஈஸியா வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் சார்ட் வந்து ரெடி பண்ண முடியும் சோ ட்ரெண்ட் வந்து மேலே ஏறுதா கீழே இறங்குதான்னு காமிக்கதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ் சார்ட் சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சார்ட் கிரியேட் பண்றது அந்த சார்ட்டுக்கு வந்து எப்படி டைட்டில் குடுக்கறது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எப்படி கொடுக்கறது லெஜெண்ட் எப்படி கொடுக்கறது சோ எந்த மாதிரி நம்பரிங்ஸ் எல்லாம் எப்படி குடுக்கறதுங்கறத பார்த்தோம் அதுல டைப்ஸ் ஆஃப் சார்ட் பார்த்தோம் எல்லாம் எப்படி வந்து ஒரு சார்ட் இருக்கிறது கோன் ஷேப்னால நம்ம மாத்திக்கலாம் அதுக்கடுத்து சார்ட் எப்படி இன்சர்ட் அந்த நார்மல் சார்ட்டோட பார்க்ரா பார்க்ராஃப் சார்ட்டோட சார்ட் வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும் ஏன்னா அந்த எக்ஸ் ஒய் ஆக்சஸ் எல்லாம் இல்லாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சோ சார்ட் எப்படி பண்றதுங்கறது பார்த்தோம் அடுத்து ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு ட்ரெண்ட் சார்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம் சோ இதுல வந்து கிரிட் லைன்ஸ் எடுத்து விடுறது பிளாட் ஏரியா பண்றது டேட்டா லேபிள் பண்றது டேட்டா டேபிள்ல வந்து எப்படி இன்சர்ட் பண்றது இது எல்லாமே பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம டேட்டா டேபிள் இல்லைன்னு ஷோ டேட்டா டேபிள்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த டேட்டா டேபிள் எல்லாமே வந்துருச்சு இதுக்கும் நம்மளால டேட்டா லேபிள் வந்து நம்மளால கொடுக்க முடியும் மேலே கொடுக்கணுமா அப்படிங்கிறது இதுக்கு பார்த்தீங்களா டேட்டா லேபிள் இதுக்கும் நம்மளால ஈஸியாக கொடுக்க முடியும் ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வந்து சார்ட் பத்தி பார்த்துருக்கோம் ஸோ எக்ஸல்ல சார்ட் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் எக்ஸல்ல நம்மளோட டேட்டா வந்து ஒரு கிராஃபிக்கலாக ஈஸியா விஷுவலா புரிய வைக்கிறதுக்கு வந்து எக்ஸல் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ